ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ராஷ் கேமிங். அண்ட் ராஷ் அட்டி, நீ நம்ம பார்க்க போகிறது வந்து ரேஷ் ஆர்ட்டை பற்றி தான். அதேமாதிரி நம்ம தலைவரை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என் தம்பி, அப்புறம் லைட்டிங் மேன், அப்புறம் கேமராமேன் இங்கே சென்னையில் வந்தவுடனே இப்போ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாமா? இன்றைக்கி நம்ம இப்போ பண்ண போகிற டிராயிங் பேர் அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். இது வந்து ஐயோ கேமரா உள்ளே கடவுளேன்னு. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிராயிங்கோட பேர் வந்து இன்னும் தலைவருக்கு தெரியாது. தலைவர் எங்கே இருக்காருன்னா இனிமேல் தான் வரணும். அவர் பேர் இனி வீடியோவில் தலைவர் தான் கூப்பிட்டோம். சும்மா ஜோக். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிராயிங்கோட வந்து எல்லாத்தோட ஒரு லட்சிய பிளேஸோட ஒரு ஃப்ளாக். அந்த ஃப்ளாக் பேர் வந்து இவன் இருக்கான்ல, அதனால் சொல்லக்கூடாது. இவன் எங்கே இருக்கானா, கேமராவுக்கு பின்னாடி இருக்கான். ஆமாம், கேமராவுக்கு பின்னாடி இருக்கான். அந்த ஃப்ளாக் பாதி பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், வரைய வரைய உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். இப்போ தலைவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். அந்த வீடியோ அந்த ஃப்ளாக் வந்து இப்போ இன்றைக்கி வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி தம்பி வாங்கப்பா, வாங்க வாங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் காய்ஸ். அவர் தான், இவர் தான் நம்ம தம்பி லைட்டிங் மேன் எல்லாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? போகலாமா? போகலான்னு சொல்ல. டடான் டான் காய்ஸ், இப்போ நான் வரைய போகிறது என்னென்னு நம்ம தலைவர்கிட்ட காட்ட போகிறேன். அதை பாஸ் பண்ணிடுவேன். முகத்தில் வேறு பிம்பிள்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த என் ஃபோனில் தான் இருக்குது. தலைவர் காட்டுறது அப்படியே காட்டுறேன். ஆனால் என்ன பொருள்னு உங்கள் கிட்டே காட்ட மாட்டேன். ஓகே, இந்த தலைவர் பார்க்க ரெடியா? ரெடியா? ஆனால் நீ வீடியோவில் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேல்ல? சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். அவன் என்னமோ ஆகிட்டான். பாக்க ரெடியா? ரெடியா? அது அவனுக்கு தெரியாது என்னன்னு, எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். இன்னைக்கு டேட் வந்து 24th of July 2021. இந்த வீடியோ வந்து மண்டே வரும். அந்த பின்னாடி இருக்க ஸ்மைலி வந்து சார் வந்தது நேத்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் இந்த நம்ம டேபிளில் வச்சுருக்கோம். நம்ம என்ன வரைய போகிறோன்னு சாம்பிள், அது வந்து அதுவே தான் வரைய போகிறதில்ல, அதுவே தான் வரைகிறோன்னு அர்த்தம். என்ன வரைய போகிறோன்னு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டேன். அது என்னதுன்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டுங்க. தெரிய முடிஞ்சா தெரிஞ்சுக்கோங்க. சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ மறுநாள் நீ வீடியோவில் வர முடியாது. ஹெச்பி பென்சிலு, இப்போ எரேசரு. தம்பி தலைவரை நீங்கள் கீழே கொஞ்சம் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிறீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் வரைய. என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன கேமரா ஆன் ஆடாடே காய்ஸ், இவன் கேமரா ஆன் பண்ணி விட்டான். ஆன் பண்ணாதரா லைட் பண்ணிட்டு காட்டலான்னு. இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு, மோஸ்ட் ஆஃப் என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, யார் 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 சப்ஸ்கிரைபர்ஸ் யார் யாருன்னு எனக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு இது தெரியாதுன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். ஆனால் ஒருத்தருக்கு தெரியும், அது யாருன்னு எனக்கே தெரியாது. இது திருப்பி வேணாம், நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இது ரொம்பவே எனக்கு ரொம்ப 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 ஆசை. இது ஃபுல்லாக இது மொத்தம் இது மாதிரி 10 இருக்கும். 10 உங்களுக்கு இப்போ வரும். காய்ஸ் இப்போ வரைஞ்சி அவுட்லைனும் கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஏஃபோர் ஷீட் இல்லை, இதில் 10 இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துருக்க கலரில் நான் பிளாஸ்டிக் கிரேன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு கலர் வந்து இதுவும் இதுவும் வந்து ஒயிட் தான் இருக்கணும். இது வந்து ஏஃபோர் ஷீட் இல்லை, ஏஃபோர் ஷீட்ல எடுத்த செட்டே ஆகலை. அதனால சென்டர் பேஜ் வந்து ஒரு கிளாஸ்மேட் அன்ரூல் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நான் ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காய்ஸ் இப்போ வந்து இன்னும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். நான் இந்த டிராயிங்கை வந்து ஆல்ரெடி ஒரு நோட்டில் வரைஞ்சி பார்த்துக்கிட்டேன். இது உள்ள ஒரு சில எழுத்துலாம் வரும்ல, உங்களுக்கு தெரிஞ்சால் இதெல்லாம் எழுத்து வரும்.
அந்த எழுத்துல தான் இப்போ போட போகிறோம். இந்த ரெண்டு இடம் வந்து ஒயிட்டு, ஒயிட்டு ஸ்கெட்ச் இல்லாததால நம்ம ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ண போகிறோம். திரும்ப ஜெல் பென் இதில் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ ஒரு என்ன டார்க்காக இருக்குது, ஒரு வந்து ஒயிட் கலர் போட்டாச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஆ இப்போ தெரியுதா, இப்போ இங்கே இருக்க ஒயிட் கலர் போடுவோம். நார்மலாக நான் பெண்ணில் எழுதுகிற மாதிரி தான் கொஞ்சம் டார்க்காக அழுத்தி பிடிச்சி வரைஞ்சேன். அது ஒயிட் ஜெல் தானாகவே விட்டுருது. வேற லெவலில் இருக்குப்பா. ஆனால் இந்த பெண்ணு ரேட்டு தாங்க எக்கச்சக்கமாக இருக்கு. நிழல் தெரியுதா, இருங்க வரேன் நான் இது வரைஞ்சிட்டு. ஆ இப்போ தெரியும். ஐயோ கை ஒட்டிச்சு. ஆ இப்போ வந்து ஒயிட் கலர் கொடுக்கலாமா? ஒயிட் கலர் இருக்கு, பிளாஸ்டிக் கிரேயான்ஸு. கொடுக்குறது இருங்க வரேன். ஒயிட் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இது உள்ளே இருக்க எழுத்து எழுதலாம், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணோம் இதில். காய்ஸ் இப்போ வந்து வரைய போகிறோம். எல்லா பொருளையும் இங்கே ஒன்றும் இல்லை, டேபிளில் பேப்பரு ஒயிட் ஜெல் பென்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்ததை அழகாக நான் வரைஞ்சி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்ததை வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டேகுக்கு ஒரு ஒரு இது, அதை கரெக்டாக வரையணும் நீங்கள். நான் கடைசியில் இதோட ஒரு இமேஜ் தரேன், நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ எப்படின்னா வரைங்க. இதை யாரெல்லாம் ட்ரீமாக நினைக்கிறீங்களோ அவங்களும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓ பெருசாக போட்டு, இது ஒரு மந்திரம் எனக்கே. ஃபஸ்ட் டைமு, ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைமு, அதில் வந்து ரஃப்பாக வரைஞ்சிருந்தேன். சரி அப்புறம் இதுவில் சொதப்பிடுச்சுன்னா அசிங்கமாயிடும். ரொம்ப பார்த்து 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 வரைகிறேன் நான். பக்கத்தில் நம்ம கேமராமேன் கூட கேளுங்க, என்ன தம்பி சொல்லுப்பா, ரொம்ப பார்த்து 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 வரைகிறேன். அதுக்கு அப்போ கூட ஃப்ளாப் ஆகும். நம்ம எப்போலாம் பார்த்து பார்த்து வரைகிறோமோ அப்போலாம் ஃப்ளாப் ஆகும். யாரோ வராங்க, இல்லை இல்லை. இவ்வளோ தூரம் வருமா? இது இவ்வளோ தூரம் வரும். அப்படியே இங்கே ஜாயிண்ட் ஆகிட்டு இங்கே மறுபடியும் வரணும். அப்புறம் வரோம். ஒரு நிமிஷம், ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, சின்ன மிஸ்டேக். காய்ஸ் தெரியுதா? தெரியுது. அது ஒன்றும் இல்லை, இங்கே கொஞ்சம் லைன் பெருசாக போட்டுட்டேன். திருப்பி வச்சு வரைகிறேன் நான். அது உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி தெரியட்டும். இது கன்ஃபார்ம் இந்த பாஷை உங்களுக்கு புரியாது, எனக்குமே சுத்தமாக புரியாது. நானே ரொம்ப இவன் வேற கேமரா. ஏன்டா ஹரிஷ், அண்ணா என் ட்ரீமை கெடுத்து விட்டுனே இருக்கியா? நம்ம தம்பி பேர் வந்து ஹரிஷுங்க. அந்த அப்படியே போட்டு கம்முனே இருக்க மாட்டான். தெரியுதா? பக்காவாக அதெல்லாம் தெரியுது, ஆனால் நம்ம தான் அப்பப்போ பை போடுறோம். இருங்க உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன். ஏ தெரியுதா?
அவன்தான் கைஸ் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வேற எந்த இடத்துல இப்படி டச் பண்ணாத டப்புனு சரியா? அரிசா எனக்கு தெரியும்டா கம்முறா நீ. எவ்வளோதான் நானும் லாக் போட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓய்யோ வேற லெவலில் இருக்கா ஃப்ளாஷ் ஆன் பண்ணா? ஃப்ளாஷ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை பற்றி நீ இப்போ இது ஒரு மந்திரம் ஆயிடுச்சா? மந்திரம் இல்லை இது பேர். எல்லா குளோவும் நானே கொடுத்துட்றேன். இது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ரெட் கலரில். நீங்க நீங்க யாருனா இதை எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல அதில் மறக்காமல் போட்டு விடுங்கள். இது ஒன்று ஆயிடுச்சு பக்காவே தருது. நெக்ஸ்ட்டு வந்து என்னடா இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்க அதனால இப்படி காட்டணும். தம்பி கேமராவை பிடிக்கணும் விலை வைக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்பீடாக வரைய போகிறேன் எடிட்டிங்கில். அது சாட்டர்டே வந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்த வீடியோவில் வந்து நான் எந்த ஆப்பில் எடிட் பண்ணியிருக்கேன்னு வந்திருக்காது. வந்திருக்காது கன்ஃபார்ம் வந்திருக்காது. எப்படின்னா அதுவும் நான் எடிட் பண்ணது ஒரே ஆப்டா பவர் டைரக்ட் தான். அதில் வந்து எனக்கு ஒரு ரிவார்டு வந்துச்சு. அந்த ரிவார்டுன்னு என்ன கிஃப்ட் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சட்டுன்னு அந்த பவர் டைரக்டின் கீழே வரும்ல அது உங்களுக்கு ஒரு 1 hour வராது, 1 hour வீடியோக்கெலாம் வராது அப்படின்னு அப்படி சொல்ல நீங்கள் எடுக்கிற வீடியோவுக்கு வராது. அது வந்து இப்போ டைமிங் எடுக்கிறோம்ல அதுமாரி 1 hour வீடியோ 1 hour மொத்தம் வராது அப்படின்னாங்க. சரி வந்திருக்குமான்னு கன்ஃபார்ம் தெரியல. இல்லை திருப்பி தலைக்கில இருக்குல்ல தலைவர் தலைக்கிழன்னு திருப்பி காட்டுறாராம். என்கிட்ட வாங்க போகிறாரு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே. பயங்கரமாக ஸோ டயர்டு எனக்கு. அவனை அடிக்கலாம் மாட்டேன் நான், அவ்வளோவா அடிக்கவே மாட்டேன். எனக்கு கன்ஃபியூஸாக கண்ணுலாம் ஒரே இதுவாகி போச்சு. சரியான அடுத்து எல்லோ எல்லோ வந்து இது சின்னதாக வந்திருக்க பத்தும் இதிலே பார்த்ததில்ல நான். அப்புறம் இப்படி விரிச்சு தான் வரையணும் அதனால தான் நான் இப்படியே வரைஞ்சிட்டேன். சரி ஒரே பேஜ்லேயே அழகாக இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட் டைம் வரைகிறது அப்படின்னு. இப்போ இதில் தான் எனக்கு ட்விஸ்டே இருக்குது. அப்புறம் இது எல்லாமே இப்படி தான் அழகாக பண்ணுங்க காய்ஸ். யாருக்கெல்லாம் தெரியுதோ கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை டொயின்னு தட்டி விட்டுருவோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் தூக்கு மேலே. ஓகே ரொம்ப லென்த்தாக போகுதுங்க வீடியோ. எனக்கு அதாங்க கஷ்டமாக இருக்குது. 14 minutes ஆயிடுச்சு இது வரைக்குமே. அதே சிம்பிள் தானே திருப்பியும்? இல்லை இல்லை இந்த ப்ளூக்கு. இது வந்து ஹிந்தி குரூ மாதிரி போடணும். யாருக்கு ஹிந்தி தெரியும்னு எனக்கும் உண்மையாக தெரியாது. எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் அப்படி இப்படின்னு தெரியும். அப்புறம் அதே டிசைன் தான். அப்புறம் அதே டிசைன் தான் ஃபர்ஸ்ட் போட்ட டிசைன். அப்புறம் இப்போ இந்த 5 flag உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெட் ப்ளூ ப்ளூ ஒயிட்டு ரெட்டு பிளாக்கு எல்லோ அதே தான் ரிப்பீட்டு அதே சிம்பிள்ஸ் தான்.
அதனால ஃபுல்லா முடிச்சுட்டு இப்ப எந்தெந்த கலர்ல வரைஞ்சிருக்கோமோ அந்தந்த கலர் டபுள் டபுளா தானே போட்டிருக்கோம். அதே அவுட்டு ஸ்கெச் அவுட்டை நம்ம கொடுத்துட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு நான் காட்டுறேன். காய்ஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு, இதான் நம்ம ட்ரீம். ஃபுல்லாவே இப்ப காட்டுறேன் லே லடாக் பிளாகு. இது பேரு லே லடாக் பிளாக். இது வந்து அந்த புத்ராவோட இது வந்து ஒரு ஸ்லோகன். தம்பி தலைவரே, இந்த வீடியோவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எதுவும் சொல்ல விரும்பல, சார் ஃபுல்லாக தூக்கத்தில் இருக்காது. இதில் நம்ம சிக்னேச்சரை போட்டுருவோம். அது வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே இருங்க, பென்சில் எடுத்துட்டேன் இருங்க இருங்க. பென்சில் எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம பேரை பதிக்க போகிறோம். நம்ம கன்ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துக்கு போகிறோம், ஆனால் எப்போ எப்படி எங்கே? ஆனால் வண்டியிலே போனேன். அதுவும் நீங்கள் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடம் போடணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சிட்டி இருக்கீங்களோ அது போட்டுக்கோங்க. டெஸ்டினேஷன் பிளேஸ் லடாக், இதை போடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறான். டடப்பை வச்சுக்கி பார்க்கலாமே இன்னொரு வீடியோ.